அஞ்சலே ஒன்று பெற்ற அஞ்சலே ஒன்றை தாவி அஞ்சலே ஒன்றாராக ஆறு இருக்காகே. அஞ்சலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்ட அயலாறுகள் அஞ்சலே ஒன்றவைத்தான் அவனை மேலித்து காப்பான். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு. சிறப்புரையாற்ற வருமாறு அழைக்கிறதுக்கு முன்னாடியே வந்த உரையால் நானாக தான் இருப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. இந்த ஜாலியான காலை பொழுதில் வாரத்தின் முதல் நாளில் அந்த கடைசியில் கேட்குதா, ரைட்டில் அந்த பக்கம் கடைசியில் கேட்குதா, கேட்குதுன்றியா கேட்கல, கேட்கல கேட்கல கேட்குதாங்கிறது எப்படி உனக்கு கேட்டுச்சு? லெஃப்டில் கேட்குதா, அந்த கடைசியில் கேட்குதா, கேட்கல, அதான் அந்த பாதிக்கு பின்னாடி கேட்கலங்கிறத நான் இங்கே கெஸ் பண்ணேன். ஓகே, கொஞ்சம் கையை காலை ஆட்டி பேசுகிறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, திங்கக்கிழமை வாரத்தின் முதல் நாளில் வகுப்புகளில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் வச்சு செய்கிறதுக்கு ஒரு கேப் விட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு அரங்கத்தில் கூட்டு வந்துட்டு அவர் பேசுவார் இவர் பேசுவார்னா நீங்கள் மாட்டு அங்கே பேசுங்க நாங்கள் மாட்டு இங்கே பேசுகிறோன்னு ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதனால் இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு உங்கள் சார்பாக நான் முதல்ல ஒரு நன்றியை சொல்லி வச்சுக்கிறேன். அவங்க மாட்டு அவங்க பாட்டு இந்த விழாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தா நமக்கு என்ன இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை நம்ம வர வேண்டியதாக இருக்கும். நல்ல வேளை திங்கக்கிழமை வச்சாங்க, வார நாள்லேயே வச்சாங்க. இதை மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தணும். நாளைக்கு வேறு பிறந்தநாள் வருது, தாளாருடைய பிறந்தநாள் வருது, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி நடத்தணும். ஃபுல் டே நீங்கள் நிகழ்ச்சி நடத்தி நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம்னு பசங்க சார்பாக நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கிளாஸ் இருக்காது அப்படிங்கிற கொண்டாடத்த, ஏன்னா தாளாருடைய பிறந்தநாள் அவர் மட்டும் கொண்டாட போதுமா, நம்ம எல்லோரும் கொண்டாட வேண்டாமா? அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டு நான் பார்த்துக்கிறேன் அன்றைக்கி ஒரு நாள் லீவ் விடுற மாதிரி வந்து நிறைய அடக்கிய நிகழ்ச்சியெலாம் வச்சுருந்தீங்கன்னா எல்லாரும் சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பீன்னு பார்க்குறேன். இந்த நிறுவனம் இதில் அறக்கட்டளையோட உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு துரை அவர்களுடைய வயசை விட மூத்த நிறுவனமாக இருக்குது, 55 ஆண்டுகள். ரொம்ப ஆச்சரியமாக பாருங்கள், இந்த நிறுவனத்தில் படித்த ஒருவர் இந்த நிறுவனத்துடைய கல்வி இயக்குநராக இருக்கிறார். அவர் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, இன்றைக்கி ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த நர்சிங் மற்றும் துணை மருத்துவ படிப்புகளில் நாளைக்கு நீங்கள் வெளியில் எங்கேயுமே வேலைக்கு போக வேண்டாம், அலைய வேண்டாம், இவர்கள் உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் இப்போ அப்போ ரெஸ்ட்டில் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு ஒரு அடிப்படையான உதாரணமாக முன்னுதாரணமாக திரு இவரே இருக்கிறார், அது கல்வியியல் இயக்குநரே இருக்கிறார். அவர் வேறு பயங்கர ஸ்டைலாக இருக்கார். நான் பார்த்துட்டு அவர் தான் நடிக்கிறோம்னு எனக்கு அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க. நான் வந்து பத்திரிகையாளர், நிறைய பேட்டிகள் எடுத்திருக்கேன் அப்படின்னு, சேர்த்து வந்து நடிகர் அப்படின்னு வேறு சொன்னாங்க. எனக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. ஏன்னா சும்மா தானே போயிட்டு இருந்தோம், திடீர்னு நடிகராக எங்கானோ நானே நிறைய வியந்து பார்த்துட்டு இருந்திருக்கேன். இந்த மருத்துவ படிப்பு துணை மருத்துவ படிப்புலாம் ஓரமாக வச்சுருவோம். இன்றைக்கி பேசும்போது நம்ம வந்து மெயின் டாப்பிக்காக யாரை பற்றி பேசலாம்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் அவரை பற்றி பேசுகிறேன். அஜித்தை பற்றி பேசுவோமா, விஜய் பத்தி, சமந்தா பத்தி, மகேந்திர சிங் தோனி பத்தி, அப்துல் கலாம் பத்தி, காமராஜ் பத்தி, அப்படியே வாலி மறைக்கிட்டே போகுது. ஐயோ, இதுக்கு நம்ம ப்ரொஃபஸர்களே பரவாயில்ல போல தெரியுதே. முதல்ல ஆரம்பிக்கும் போது ஓப்பனிங்ல எவ்வளவு உற்சாகமா ஆரம்பிச்ச, அஜித், விஜய், தோனி, சமந்தா, அப்துல் கலாம், காமராஜ், அப்படி அப்படி காத்து இறங்கிட்டே போகுது. நண்பர்களே, இன்று கர்ம வீரர் என்று அழைக்கப்படக்கூடிய காமராஜுடைய பிறந்த நாள். கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு கல்வி நாளாக அறிவித்து இதை பூரா அனுசரிக்கணும்னு அரசாணை போட்டு வச்சிருக்கனால நிறைய பேருக்கு இதை வந்து தெரியுது. அரசியல் கட்சியினர் அங்கங்கள்லாம் மாலை போடுறதுனால, சிலைக்கு மாலை போடுறதுனால இன்றைக்கி அது என்ன நிகழ்ச்சிங்கிறது தெரிஞ்சுது. நண்பர்களே, காமராஜர் இன்னைக்கு நீலாம் இங்கே உட்கார்ந்துருக்கிறன, அதுக்கு காரணம் அவர். நாம் நம்முடைய கிராம பகுதியில் வீட்டில் வறுமை, ஏழ்மை, இதற்கு மூத்தவர்களுடைய, பெரியவர்களுடைய, பெற்றோர்களுடைய படிப்பறிவின்மை, இதையெல்லாம் தாண்டி ஒரு கல்லூரியில் வந்து அமர்ந்திருக்கிறோம் பார்த்தியா, இதற்கான அடிப்படை காரணம், முதல் காரணம் கர்ம வீரர் காமராஜர்.
நீ படிக்கணும்னு அவர் கஷ்டப்பட்டார். சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டம் கேள்விப்பட்டிருக்கல, நீங்க சில பேர் உங்களுடைய பள்ளி காலங்களில் நீங்க கடந்து வந்திருப்பீங்க. அந்த சத்துணவு திட்டம் எப்படி வந்தது தெரியுமா உங்களுக்கு? அதை முத முதல்ல கொண்டு வந்தது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆர் இல்ல, சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அப்படிங்கறத முதல் முதல்ல இந்தியாவிலேயே முதல் முதலே அறிமுகப்படுவார் கர்ம வீரர் காமராஜர். அதற்கு பிறகு வந்த தலைவர்கள் அதை வந்து விரிவாக்குனாங்க. காமராஜர் நம்ம பக்கத்து மாவட்டத்தில் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பையன், உங்களுடைய சின்ன பையன், படிக்க வேண்டிய பையன் வந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். என்னடா பள்ளிக்கூடம் போலையா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன்னு கேட்டபோது அந்த பையன் சொல்றான், நான் பள்ளிக்கூடம் போனா ஆடு யார் மேய்ப்பா, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு யார் வழி தருவான்னு கேட்டான். காமராஜரை பார்த்து, அன்றைய முதலமைச்சரை பார்த்து, உங்களை விட வயது இளைய ஒரு சிறியவன் கேட்டான், நான் ஆடு மேய்க்காம பள்ளிக்கூடம் போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்டான். அப்ப கர்மவீரர் கேட்டாரு, சாப்பாட்டுக்கு வழி நான் சொல்லிட்டா நீ பள்ளிக்கூடம் போவியான்னு கேட்டார். அப்ப வேணா போறேன் அப்படின்னா, அப்படி உங்கள் அனைவரையும் பள்ளிக்கூடத்திற்கு கொண்டு வருவதற்காக தொலைநோக்கோடு சிந்தித்து உருவாக்கப்பட்ட திட்டம் மதிய உணவு திட்டம். அப்பேற்பட்ட இன்னைக்கும் காமராஜருடைய சிலை எப்படி இருக்கும் பாத்தீங்களா, பக்கத்துல ரெண்டு பசங்களை ஒரு பொன் குழந்தையும் சின்ன பையனையும் படிக்க வைக்கிற மாதிரி கூட்டு போற மாதிரி, பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போற மாதிரி வந்து ஒரு சிலை தான் இருக்கும். அப்படி எல்லாரும் படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், கல்வி ஒன்றுதான் வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தவர் காமராஜ். அப்துல் கலாம், அதுவும் பக்கத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு மீனவ கிராமம், மீனவ குடும்பம், எந்த விதமான வசதி வாய்ப்புகளும் இல்லாத குடும்பம், படிக்கிற காலத்தில் காலையில் பேப்பர் போட்டு வீடு வீடா போய் செய்தித்தாள்களை போட்டுட்டு அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அதுல வந்த செய்தித்தாள்களை படித்து செய்திகளை படித்து தன்னுடைய அறிவை வளர்த்து இஸ்ரோல இருந்து டிஆர்டிஓல இருந்து இந்த நாட்டுடைய ஜனாதிபதி வரைக்கும் ஒரு சாமானிய மனிதன் ஆக முடியுங்கிற நிரூபித்தவர் அப்துல் கலாம். கனவு காணுங்கள் அப்படின்னு அத்தனை வரையும் சொன்னார். கனவு காண்றதுனா என்ன, தூங்கும் போது சம்பந்தம் நினைச்சு கண்டதா, அது முழிச்சிருக்கும் போது நமக்கு தான் வருமே. எது கனவு, தூங்கும் போது வருவது அல்ல, எது கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு அப்படின்னார். ஒரு சாதாரணமான குடும்பத்திலிருந்து வந்தவர், யாருக்கும் அதற்கு முன்னாடி எந்த ஊர் என்ன பேர் என்ன ஆளு எதுவுமே தெரியாதவர், ஒரு மோட்டார் பைக் மெக்கானிக்காக சேல்ஸ்மேனாக தன்னுடைய வாழ்க்கையை துவக்கியவர், பார்க்கறதுக்கு ஸ்மார்டா இருப்பாரு, ஸ்மார்ட்டா இருப்பாரு, அழகா இருப்பாரு, அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. கடுமையான உழைப்பை போட்டார் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகம் தலை என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய திரு அஜித். ஒரு இயக்குனருடைய மகனாக பிறந்தாலும், எஸ் ஏ சந்திரசேகருடைய பையன் அப்படிங்கிற காலம் போய் விஜயுடைய அப்பா அப்படின்னு அப்பாவுக்கே பெருமை தேடி தந்தவர். மகேந்திர சிங் தோனி வந்து கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லி சொன்னா, அவர் ரிட்டையர் ஆக போறேன் சொல்லி சொன்னா ரிட்டையர் ஆகக்கூடாதுன்னு நாட்டில் அத்தனை பேர் அழுகிறான், நாலு பேர் மொட்டை அடிச்சுக்கிறான், தலைவா ரிட்டையர் ஆயிராது அப்படின்றான். காமராஜ் பத்தி பேசினா ரொம்ப காமா இருக்க, அப்துல் கலாம் பத்தி பேசினா ஏதோ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பத்தி பேசுற மாதிரி ஏதோ அண்ணன் பெருசா தத்துவமா பேசாருன்ற, அஜித் விஜய் சமந்தா தோனினா உயி 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 உயின்ற, இதுதான் இன்னைக்குடைய நிலைமை. அதுக்காக தான் அந்த நாலு பேரை பற்றியும் தனித்தனியாக விட்டு போட்டு பார்த்தேன், எங்கே வந்து பல்ஸ் வருது அப்படின்னு பார்த்தேன். நீ எப்பயுமே வெளிப்படையாக பழகினவன், திண்டுக்கல்காரங்க வந்து வெள்ளந்தியானவங்க, நேரடியாகவங்க, மறைச்சி பேச மாட்டாங்க, எதையுமே மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே செஞ்சுருவாங்க. காமராஜ் பற்றி பேசுறியா, பேசிட்டு போ. அப்துல் கலாம் பற்றி பேசு, நல்லா பேசு, நோ ப்ராப்ளம், பேசு. எங்கள் தலையை பற்றி பேசு, எங்கள் தளபதி பற்றி பேசு, எங்கள் கிரிக்கெட் தலையை பற்றி பேசு, அப்படின்னா ஒரு உற்சாகம் வரும். நண்பர்களே, அஜித்தும் விஜயும் மகேந்திர சிங் தோனியும் சமந்தாவும்
வாழ்க்கையின் பெரிய உயரங்களை தொட்டிருக்கிறார்கள். ஒரு நாள் சம்பளமாக பல கோடிகளை பெறுகிறார்கள். அவர்கள் அடுத்தவர்களுக்காக விசிலடித்ததில்லை, அவர்களுக்காக இன்று நாடே விசிலடித்துக் கொண்டிருக்கிறது. எப்படி நடந்துச்சு? ஒரு அஜித்தாரது எப்படி, ஒரு விஜயாரது எப்படி, ஒரு சமந்தாரது எப்படி, ஒரு மகேந்திர சிங் தோனியாரது எப்படி? உன்னுடைய வேலையை நீ ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தா உன் துறையில் நீ பெரிய உயரம் தரலாம். அதற்கான உதாரணம் தான் நான் சொன்ன அத்தனை பேர்கள். அவர்கள் யாரும் வந்து தவறான மனிதர்கள்ல. இத்தனை லட்சம் பேரை கட்டி காக்க முடியுது. இன்னைக்கு பாண்டே வர்றாருன்னா நீங்கள் ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இந்நேரம் அப்படியே ஒரு அஜித் வந்தாருன்னா என்னத்துக்காகும்? இங்கே இருக்கக்கூடிய டைரக்டர் அவர் இவரெல்லாம் யாராவது கட்டுப்படுத்த முடியுமா? அப்படியே ஏறி பாஞ்சி தலை அப்படின்னு ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்துட மாட்டிங்களா? அந்த இடத்தை அவர்கள் தொட்டது எப்படி? மெத்தையில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது யாராவது வந்து வாய்ப்பு கொடுக்குறானா, வாங்கினேன் எங்கள் படத்துக்கு நீங்கள் தான் நடிக்கணும்னு? திரு அஜித் அவர்களுடைய புகைப்படம் வார மாத இதழ்களில் அச்சாகாமல் இருந்தது. பிரிண்ட் பண்ண மாட்டாங்க, பிரிண்ட் பண்ணல. பிஆர்ஓ கொண்டு போய் கொடுத்தா அது சேர்க்கப்படல. அஜித்துடைய புகைப்படம், விஜயுடைய புகைப்படம் கேலி செய்யப்பட்டது. நண்பர்களே, அவருடைய முகம் கேலி செய்யப்பட்டது இதே ஊடகங்களால். இன்றைக்கு அத்தனை பத்திரிகைகளும் அஜித்துடைய படத்தையும் விஜயுடைய படத்தையும் அட்டை படத்தில் போடுகின்றன. எந்த பத்திரிகைகள் இவருடைய படத்தை போட முடியாது என்று மறுத்தார்களோ அந்த பத்திரிகைகள் அவருடைய படத்தை தங்களுடைய அட்டை படத்தில் போடுகின்றன. மாயமா, மந்திரமா, ஜூபத்திரகாலியா? கடுமையான உழைப்பு நண்பர்களே. இங்கிருந்து ஒரு அஜித் உருவாக முடியாதா? இங்கிருந்து ஒரு சமந்தா உருவாக முடியாதா? அது வந்து உருவாயிரு சார்ன்றான். சமந்தா இங்க உருவாயிரும் டெய்லி காலையில் எந்திரிச்சு யார் யார் சமந்தான் பார்த்துட்டு இருக்கான் போல. நம்ம இது சமந்தா மாதிரி தெரியுதே, சமந்தா மாதிரி இல்லையே அப்படின்னு. வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் சினிமாக்காரர்களா மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம தினந்தோறும் விமர்சனம் செய்கிறோமே, கேலி பண்றோமே, அரசியல்வாதிகள். எங்களுடைய அண்ணன் செல்லூர் ராஜு எவ்வளோ ஜாலியா இருக்கு, நல்ல மனுஷன்பா. வைகிட்டமே மூட பார்த்தார். நமக்கு அப்படி தெரியுது. நீங்க உங்களுடைய பேராசிரியர் பெருந்தகைகள்கிட்ட கேட்டு பாருங்க. தண்ணீர் ஆவியாகாமல் தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆயுதம் எது தெரியுமா? தண்ணீர் ஆவியாமல் தடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கருவி தெர்மோகோல் தான். சயின்டிபிக் ப்ரூவன் டேட்டா. நான் வந்து சும்மா சொல்ல, எங்க அண்ணன் செல்லூராஜுக்கா சொல்ல, உண்மை அது. ஆனா இவர் எங்க அறிவியல் மேட்டர்லாம் செய்ய போறார் அப்படிங்கிற நமக்கு ஒரு முன்னாடி வருவார். எங்க அண்ணன் செல்லூராஜ் சும்மா இருங்கனே, அவராவது அறிவியல் ஆகுது அப்படின்னு நீங்க ஒரு முன்முடிவுக்கு வர்றீங்க. அவர் செய்யறது ஜாலியாகுது, கேலியாகுது. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்துடைய முதலமைச்சர், ஒரு 26 மாதங்கள் முன்னாடி உங்களை எத்தனை பேருக்கு அந்த பெயரை தெரியும்? இன்னைக்கு திரு ஓ பன்னீர்செல்வம் மத்திய அரசு, மாநில அரசு, கட்சி, ஆட்சி, ஐஏஎஸ் அதிகாரிகள், டிடிவி தினகரன், திருமதி சசிகலா, திரு ஸ்டாலின், இவ்வளவு பேரை சமாளிக்கக்கூடியவராக மாறிட்டார் அதே திரு எடப்பாடி பழனிசாமி. 24 மாசத்துக்கு முன்னாடி நம்ம யாருக்கும் அவர் பேரே தெரியாது. திரு ஸ்டாலின் கருணாநிதியுடைய மகன் அப்படிங்கிற மட்டுமே ஒரு கருத்தா இருந்துச்சு. வாரிசு அவருக்கு பிள்ளை, அவருக்கு பிள்ளை அவரு. 2019 தேர்தலில் அவர் ஒரு வியூகம் வகுக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் ஒரு ரிசல்ட், தமிழ்நாட்டில் மட்டும் வேற ஒரு ரிசல்ட். அது அவரால் சாத்தியமாகிறது. ஒவ்வொரு நபரும் தன்னுடைய துறைகளில் உச்சத்தை தொடுகிறார்கள், அயராது உழைக்கிறார்கள். அவர்கள் சிறிய வயதிலிருந்தே, உன்னுடைய வயதிலிருந்தே தன்னுடைய கனவை சரியாக கட்டமைக்கிறார்கள். தம்பி, நான் ஒரு பத்திரிகைக்காரனா இருக்கிறேன்,
எந்த வேலையும் கிடைக்காம நான் பத்திரிகைக்காரனா வரல. நான் என்னுடைய ஏழாவது வகுப்புல இருந்து நான் பத்திரிகைக்காரனா தான் ஆகணும்னு நினைச்சேன். பத்திரிகைக்காரனா ஆனேன். இன்னைக்கு முன்னாடி நிக்கிறேன். என்னுடைய பாதை, என்னுடைய பார்வை, என்னுடைய நோக்கம் தெளிவாக இருந்தது. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. ஆரம்ப காலங்களில் பத்திரிகை துறையில் வேலை என்பது அவ்வளவு சுலபமானதாக இருக்கல, அவ்வளவு கௌரவமானதாக இருக்கல, அவ்வளவு வருமானம் தரக்கூடியதாகவும் இருக்கல. அந்த காலத்தில் நான் வேலைக்கு போன போது வெறும் பேரு சொல்லுவாங்க, பேரு பேரு பெத்த பேரு தாக நீர் ஏதுன்னு ஒரு வா சொல்லுவாங்க. பெரிய பேர் தான், குடிக்க கூட தண்ணி கூட வழிடாதுன்னு ஒரு கேலியாக சொல்லுவாங்க. அதை மாதிரி பத்திரிகையாளர்கள் சொன்னால் கௌரவம் மிஞ்சம் வேற ஒன்றும் கிடையாது. அந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் பத்திரிகையாளர் இருந்தவன். நான் என்னுடைய வேலையை செவ்வனே செஞ்சுக்கிட்டே போறேன், வேற ஒண்ணுமே இல்லை, என்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். மனசுக்குள்ள ஒவ்வொருத்தரோடையும் ஒரு சவால் ஏற்படுத்திக்கிறேன், யாரை விட நல்லதா செய்வேன். என்னுடைய வேலை செருப்பு தைக்கிறதா இருந்தா திண்டுக்கல்லையே ஃபர்ஸ்ட் கிளாஸா செருப்பு தைக்கிறேன், நான் தான் அப்படிங்கிற இடத்துல நான் நிற்பேன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எனக்கு இது சுமாரான வேலை, பெரிய வேலைங்கிறது கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் அது என்னுடைய வேலை, என்னை விட சிறந்தவர் யாரும் இல்லை என்ற அளவில் நான் வேலை பார்ப்பேன். அப்படி ஒவ்வொருவரும் அவரவர் துறையில் கவனம் செலுத்தினால் நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லதுலாம் சொல்ல வரல, உனக்கு நல்லது. நீ உருப்படியாக வேலை பார்த்தா யாருக்கு? இந்த காலேஜுக்கு நீ ஏதாவது ஷீல்டு வாங்கி தரப்போறியா, மெடல் வாங்கி தரப்போறியா, காலேஜுடைய சேர்மனுக்கு ஏதாவது செலவிக்க போறியா? கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும். உன் வலது பக்கத்தில் சமந்தாவை தேடிக்கிட்டு இருந்தியே, ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரிகளில் எல்லாம் ஆண்கள் மயம், பணிபுரியும் இடங்களில் பூரா ஆண்கள் மயம், பெண்கள் கிடையவே கிடையாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னா இன்னைக்கு உனக்கு சரிக்கு சமமாக 50-50 வந்துருச்சு. இதே பெண்களுடைய பட்டாளம் 10th யார் ஃபர்ஸ்ட் வாங்குறா? நீயா? பிளஸ் டூல யார் ஃபர்ஸ்ட் வாங்குறா? நீயா? நீ கடைசி வரைக்கும் சமந்தாவை தேடிட்டே இருக்க. அந்த சமந்தா சமத்தா வந்து பிளஸ் டூவும் படிச்சு 10th படிச்சு முடிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு வந்துருது. பெண்கள் ஒரு ஆரோக்கியமான சவாலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நீ போற இடங்கள்லாம் பெரிய போட்டி காத்திருக்குது நண்பா. நீ நாளைக்கு வேலைக்கு போவ இல்லையா? உனக்கு வேலை கொடுக்கறத விட ஒரு பெண்களுக்கு வேலை கொடுக்கறது நல்லதுன்னு நிறுவனங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? நமக்கு என்ன வேலை சார்? வருஷ கணக்காக நம்ம தானே சார் படிச்சுட்டு இருந்தோம், நம்மளே எத்தனை வருஷம் சார் ஃபர்ஸ்ட் வாங்குறது? கொஞ்சம் வருஷம் இந்த பிள்ளைகளும் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போடு சார், தியாகம் போது போனா போதும் அப்படின்ட்டு பசங்க பூரா தியாகம் பண்ணியாச்சு. நமக்கு இந்த பிக்கப் டிராப் பண்றதுக்கே நேரம் பத்தலை. நம்ம காலேஜுக்கு ஒழுங்கா வர்றோமோ இல்லையோ, நம்ம வீடு போய் ஒழுங்கா சேர்றோமோ இல்லையோ, அந்த பிள்ளை பத்திரமா வீடு வச்சிடணும். நமக்கு இல்லாம அந்த பொறுப்பு வேற யாருக்கு இருக்கு? பிள்ளைகளை பத்திரமா வீடு வச்சிருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? நாம அந்த ஃபாலோ அப்லயே இருக்கிறோம். இந்த பெண் பிள்ளைகள் உங்களுக்கு, உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு எல்லாருக்கும் டேக்கா கொடுத்து நேக்கா படிச்சு நல்ல வேலைக்கு போயிடுவாங்க. நீ அப்படி இந்த பிள்ளை நம்ம பார்த்த பிள்ளைதான் வாய் பார்த்துக்கிட்டே இருப்ப கடைசி வரைக்கும். பெண்களை போன்ற உழைப்பாளிகள் பார்க்க முடியாது நண்பர்களே. உங்க வீட்டில் பார், உன்னுடைய தமக்கையை பார், உன்னுடைய அக்காவை பார், உன்னுடைய தாயை பார். பெண்களிடமிருந்து ஆண்கள் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. பெண்களிடமிருந்து ஆண்கள் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் வீட்டில் பிளேட்டை கழுவுறீங்க? சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்குறீங்க? உங்க வேலையை பார்த்துட்டு எத்தனை பேர் வீட்டில் ஏதாவது வேலை பாக்கி இருக்கான்னு கேட்குறீங்க? நம்மெல்லாம் வீட்டுக்குள்ளே என்ட்ரியாகிறதே ராத்திரி 11 மணிக்கு மேலே தான். அப்பாலாம் தூங்கியாச்சா? அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருச்சா? நேராக சாப்பிட்டு அப்படியே பெட்டுக்கு போனோமா? ஒரு 1 மணி நேரம் வாட்ஸ்அப்பில் வந்து சாட் பண்ணோமா? ரெண்டு பேருக்கு ஹாய் சொன்னோமா? ரெண்டு பேருக்கு ஹலோ சொன்னோமா? மாப்பிள்ள அந்த படத்தை பார்த்தியா, இந்த படத்தை பார்த்தியா அப்படின்னு சொன்னோமா? ரெண்டு ஷேர் பண்ணோமா? காலையில் எந்திரிச்சு குளிச்சு குளிக்காமல் பல் தேய்ச்சி தேய்க்காமல் அப்படியே கடன் காலேஜ் கிளம்பி வந்தோமா? உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய வேலையும் பார்த்து, உங்களுடைய வேலையும் பார்த்து, அவர்களுடைய அண்ணன் தம்பிகளுடைய வேலையை பார்த்து வீட்டுக்கு உதவி செய்து
வீட்டுக்கு குடும்ப பாங்கான பெண்கள் எப்படி உருவாவார்கள் என்பதற்கான உதாரணமாக நம் பெண்கள் இருக்கிறார்கள். அத்தனையும் செய்துவிட்டு படிக்கவும் செய்கிறார்கள். நாம சொல்றோம் நேரம் எங்க சார் இருக்கு, எங்க சார் படிக்க முடியுது, எங்க சார் டைம் இருக்குது. ராத்திரி 12:30 வரைக்கும் உட்கார்ந்து இங்கிலாந்து நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச் பார்க்க முடியுது, அதுக்கு நேரம் கிடைக்குது. 2 செமஸ்டர் வருதே படிப்போம்னா தூக்கு தூக்கமா வருது. அந்த புக்கை பரட்டினா அதுல என்னமோ தூக்க மாத்திரை கலந்துருப்பாங்க போல தெரியுது. அந்த புக்கை பரட்டினாலே தலை கிருகிருன்னு சுத்தி சரண் விழுந்துடுறாங்க கீழே. அதே 2 பாட்டு கேட்க சொல்லு, எனக்கு தெரியும் அது எஸ்பெஷலி இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்களை மாதிரி வாழ்க்கையில் கொடுத்து வச்சுக்க உலகத்தில் இருக்க முடியாது. எம்பிபிஎஸ் படிக்கிறவன் இன்ஜினியரிங் படிக்கிறவன்லாம் உயிரை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருப்பான். ஆர்ட்ஸ் காலேஜ் பசங்க தான் இன்னும் மாடா இந்த உலகம் இப்படி இருக்குது, ஏண்டா படிச்சு படிச்சு பண்ணா போறீங்க எங்களை பாரு. ஆல்வேஸ் ஃபீல் பி ஃப்ரீ. எல்லாத்தையுமே உற்சாகமாக அணுகக்கூடிய ஒரு அணுகுமுறை, உள்ளதிலேயே பெரிய ஆறுதலான நல்ல விஷயம் உங்களுடைய இந்த உற்சாகமான மனநிலை. எல்லாத்தையும் சூனாப்பானா போ போ போ, நம்மளை அடிச்சவெல்லாம் டயர்ட் ஆயிட்டான், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஜாலியாக இருக்க பார்த்தியா, அதுதான் பெரிய கொடுப்பினை. அந்த ஜாலி அந்த உற்சாகம் படித்து முடித்த 2 வருஷத்தில் பயமாக மாறிடக்கூடிய அபாயம் உண்டு. 2 வருஷம் படிச்சுட்ட முடிச்சுட்ட வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்தால் அடி வயிற்றுல ஒரு பயம் வரும். உன் கூட படித்தவன், உன்னை விட சுமாராக படித்தவன், பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன், 2 பரீட்சை எழுதி கவர்மெண்ட் வேலை வாங்கி போயிடுவான். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆவான், நர்ஸ் ஆகுவான், வேறு ஏதாவது ஆகிறான், இங்கே ஒரு இடத்துல வேலை செட்டில் ஆயிடுவான். நீ அவனை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. ஒரு நதியில் ஒரு ஆற்றுல 2 முறை குளிக்க முடியாதுன்றான் ஒரு தத்துவம். ஒரு நதியில் 2 முறை குளிக்க முடியாதுன்னா ஏன்? ஒரு நதியில் ஓடக்கூடிய தண்ணி ஒரு முறை ஓடிச்சுன்னா திரும்ப வர்றதில்லை. 2வது குளிச்சா ஃப்ரெஷ் வாட்டர், வேற தண்ணி தான். ஒரு முறை கடந்த காலம் திரும்ப வருவதில்லை. 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஆட்களும் ஐயோ என் காலேஜில் நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா, என் காலேஜில் நாங்களாம் எப்படி இருந்தோம் தெரியுமா. கல்லூரி வாழ்க்கை என்பது கனவுகளின் கூடாரமாக இருக்கிறது. நான் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும். 5 வயசு வரைக்கும் உங்கள் அத்தனை பேரில் யாரை கேட்டிருந்தாலும் நீ என்னவாக போகிற அப்படின்னா டாக்டர் ஆக போகிறேன். 5 வயசு வரைக்கும் 50 பேர் டாக்டர், 50 டாக்டர் இருந்தால் நாட்டில் ஏன் பஞ்சம் வரப்போகுது, ஏன் ஊசி போடணும். 50 பேர் இன்ஜினியர் டாக்டர், அதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிச்சிட்டாலே பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வேலை கிடைச்சா ஏதாவது வண்டி ஓட்டிடலாம். கனவுகள் குறைந்து கொண்டே சிதைந்து கொண்டே வருகிற போட்டி எவ்வளோ. 130 கோடி பேர் நண்பர்களே, 130 கோடி தமிழ்நாட்டில் மட்டும் 7.5 கோடி பேர். நீ இந்த கல்லூரியில் மட்டும் 4000 பேர் இருக்கிற, இந்த ஒரு கேம்பஸில் மட்டும் 4000 பேர் இருக்க, எவ்வளோ பெரிய போட்டி பாரு. இன்னைக்கு நீ சுதாரிச்சுக்கலன்ன, இன்னைக்கு நீ விழிச்சுக்கலன்ன, எப்பயுமே விழிச்சுக்கொள்ள முடியாது, எப்பயுமே எந்திரிக்க முடியாது. இஃப் இட் இஸ் நாட் நவ் இட்ஸ் நெவர். இன்று இல்லை என்றால் என்றுமே இல்லை. இந்த வயசில் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய டிவியேஷன்ஸ் இருக்கும், நிறைய கவனச்சிதறல்கள் இருக்கும். நம்ம உட்காந்து படிக்கலாம்னு நினைச்சிருப்போம், டைங்கன்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், மாப்பிள்ள விமலா இன்னைக்கு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா பாத்தியா? ஆமா பார்த்தேன், பச்சை கலர். நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா கவனிச்சியா? ஐயோ மாப்பிள்ள நானும் பச்சை கலர். அதைத்தாண்டா சொன்னேன், அவன் மெசேஜ் கட் பண்ணிட்டு போயிடுவான். நமக்கு ஒரே தூக்கம், நம்மளும் பச்சை கலர் அவளும் பச்சை கலர், அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி தொடங்கிடுவோம். இந்த பிள்ளைகளுக்கு அது மாதிரி தான், இவளுக்கு சும்மா உட்காந்துருப்பாளுங்க, பக்கத்தில் உட்காந்துருக்கிறவ இல்லடி அந்த முருகேசன் உன்னையே தான் பார்க்கறான் அப்படின்னு, இல்லடி அவன் மாறுகண்ணு எங்கேயோ பார்க்கறான், இல்ல மாறி மாறி உன்னை தான் பார்க்கறான். இவ சும்மா உட்காந்துருவா, பக்கத்தில் கெடுத்துருவா. அப்புறம் இவன் சிவா உண்மையிலேயே அவன் நம்மளை தான் பார்க்குறானாங்கிறக்கா பாப்பான். அப்பத்தான் தூங்கி இருந்துருச்சு நம்ம முருகேசன், என்ன இந்த புள்ள நம்மளையே பார்க்குதும்பா. சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுக்கிறது தான். 2 பேரும் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜ் எங்க கொண்டு சேர்த்துருப்பார். ஆண் பெண் பாலியல் ஈர்ப்பு
நமக்கு தெரியும் நம்ம முகம் எப்படி இருக்குன்னு. ஆனா பாரு, கண்ணாடியை பார்க்கும் போல நம்ம அஜித் மாதிரியே இருக்கிறோம். நல்லா இருக்குமே, சூப்பரா தான் இருக்கும். நமக்கு என்ன குறைச்சல்? இந்த சட்டை தான் அப்ஸ் வந்து வாங்கி தர மாட்டார். கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சட்டை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். இந்த ஆள் எப்ப பார்த்தாலும் 500 ரூபாய்க்கே சட்டை வாங்கி திறந்தோம். இந்த அம்மா பார்த்தா யார் ஒருத்தரும் ஜோதிகாக்கு குஷ்புக்கு குறைச்சலே கிடையாது. ட்ரெஸ் தான் வேறையா இருக்கு. அப்படியே நேரம் வந்து கிளம்புனா ஒரு தேவதை தான் நம்ம. எங்க வீட்டில் ஒரு எங்களுக்கு கார்டியன் மாதிரி ஒரு நாய்க்கர் இருந்தார். வேலு நாய்க்கர்னு பேர், வேலு நாயுடுன்னு பேர். நான் கண்ணாடி முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நின்னேன். என்னடா பொம்பளை பிள்ளை மாதிரி எப்போ தான் கண்ணாடி பண்ணி நிற்கிறேன் பார். இல்லை அவர் சொல்லார், பருவத்தில் பண்ணி கூட அழகாத்தாண்டா இருக்கும், வெளியே போடாம்பார். அவர் சொன்ன வார்த்தை, நான் ஏதோ உங்களை சொல்ல நினச்சிக்கிறாத, எனக்கு சொன்னார் அவர். பருவத்தில் பண்ணி கூட அழகா வெளியே போடாடிம்பார். கண்ணாடி முன்னாடி நிற்கக்கூடாதும்பார். கண்ணாடி உன்னுடைய பிம்பத்தை அழகுபடுத்தி காட்டும். கண்ணாடி நீ அழகா இருப்பதில் கவனம் செலுத்த வைக்கும். அதில் மேட்டர். இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்து இந்த நாட்டுடைய பிரதமர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல இருந்த திரு காமராஜர் அவருடைய அழகுக்காக அறியப்பட்டவர் அல்ல. சாதாரணமான மென்மையான குரலை பக்கத்து சீட்டுக்காரன கூட கேட்கிற அளவுக்கு கூட பேசாத ரொம்ப மென்மையான குரல் படைத்த திரு அப்துல் கலாம் இந்த நாட்டுடைய முதல் குடிமகனார். அவர் அழகுக்காக அறியப்பட்டவர் அல்ல. ஆண்டுதோறும் அழகி போட்டிகள் நடக்கின்ற நண்பர்களே, ஆண்டுதோறும் அழகி போட்டி, தெருமுனைதோறும் ஆணழகன் போட்டி, பாடி பில்டர் வெறும் ஜட்டியை மட்டும் போட்டுட்டு அப்படின்னு சிரிப்பான் கஷ்டப்பட்டு. இந்த அழகி போட்டியிலையும் ஆணவம் போட்டியிலையும் கலந்து கொண்ட ஐஸ்வர்யா ராய், சுஸ்மிதா சென், இந்த ரெண்டு பேரை தவிர எத்தனை பேர் பேர் நமக்கு ஞாபகம் சொல்லு. உலகம் முழுக்க ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அழகு ஆராதிக்கப்படும், அழகு நினைவில் வைத்துக் கொள்ளப்படாது. 35 வயசுக்கு மேல எல்லா கழுதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 50 வயசு ஆச்சுன்னா நடக்கிறதுலாம் பெரிய விஷயம், நடந்துட்டா சந்தோஷம், ஓடுறது சாத்தியமே இல்லை. நின்னா உட்கார்ந்தா மூட்டு வலிக்கும், ஒரு காய்ச்சல், ஒரு வயிற்றுப்போக்கு, ஒரு தலை சுற்றல், உன்னுடைய அழகிகள் அத்தனை பேரும் ஒரு நொடியில் காணாமல் போவார்கள். அழகு என்பது, இளமை என்பது மிக 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 தற்காலிகமானது. ஒரு ஆச்சரியமான கவிஞன் அது எழுதுறான், அதை சுஜாதா கோட் பண்றார். எனக்கு முதுமை வந்தே தீருமனில் இளமை தேவையில்லைன்னா. எல்லாருக்கும் முதுமை வரும், எல்லாருக்கும் வயது ஆகும், எல்லாருக்கும் ஓய்வு காலம் வரும். நான் உனக்கு அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன், நாளைக்கு நீ கவலைப்படக்கூடாங்கிறக்கா நான் இன்னைக்கே சொல்லி வைக்கிறேன் உனக்கு. எல்லோருக்கும் வயதாகும், வயதான பிறகு உன்னால் முன்னை போல் இயங்க முடியாத பிறகு உன் வாழ்க்கையின் முந்தைய பக்கங்களை திருப்பி பார்க்கும் போது நான் என்னென்னமோ ஆக நினைச்சேன், எதுவுமே ஆகாம போனேன்னு நினைச்சா வெறும் கழிவிறக்கம் மட்டுமே மிஞ்சும். நிம்மதியாக சாகக்கூட முடியாது. நிம்மதியாக வாழ்றத பத்தி இல்ல, நிம்மதியாக சாகக்கூட முடியாது. மாறாக இன்றைக்கே உன்னுடைய கனவை தக்க வைத்துக்கொள். நாளைக்கு நான் என்ன ஆகப்போறேன் முடிவு எடுத்துக்கோ. ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் இந்த காலேஜில் படிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நீ என்ன நாள் ஆகலாம், டிகிரி முடிச்சா போதும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம், டிஎன் ஸ்டேஷன் ஆகலாம், கேபினட் செக்ரட்டரி ஆகலாம், கலெக்டர் ஆகலாம், எனி திங், உன்னுடைய விருப்பம் தான், யாரும் தடை பண்ண முடியாது. என்னவாக போறங்கிறத முடிவு பண்ணு, அந்த இலக்கை தூக்கி முன்னாடி வை. குதிரைக்கு போட்ட மாதிரி வேற பக்கம் பார்க்காத. இந்த வயசுல எல்லாருக்கும் காதல் வரும், எல்லாருக்கும் காதல் வரும். காதல் வரலன்னு ஏதோ கோளாறு தெரிஞ்சுக்கோ. எனக்கும் காதல் வந்தது. கல்யாணமும் முடித்தேன், காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் முடித்தேன். முடுக்குத்தெருவில் இருக்கக்கூடிய முனீஸ்வரன் கோயிலில் இல்லை, ஓடி போய் இல்லை, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இல்லை, யாருக்கும் தெரியாமல் இல்லை. ஊரறிய உலகறிய ரெண்டு பேரோட அப்பா அம்மா முன்னாடி பத்திரிக்கை அடித்து நண்பர்கள் புடை சூழ கல்யாணம் பண்ணேன். ஊரறிய உலகறிய ஓடி போய் இல்லை. எப்போ தெரியுமா? என் காதலை நான் என் காதலிடம் சொன்ன மறுநாள் அல்ல. நான் படித்து அவ படித்து நான் வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்து
அவங்க வீட்டில் அவள் தான் மூத்த பிள்ளை, உடனே கல்யாணம் பண்ணுன்றாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் கடைசி பையன், இப்போதே கல்யாணம் கிடையாதுன்றாங்க. நான் காதல் வயப்பட்டப்போ எனக்கு மொத்தம் மூணு அண்ணன், நான் அஞ்சாவது ஆள், எல்லாத்துக்கும் மூத்தது அக்கா. நான் காதல் வயப்பட்ட போது எங்கள் மூத்த அண்ணனுக்கே கல்யாணம் முடியல. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, அதுக்கு அடுத்தவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, அதுக்கு அடுத்தவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு, அப்புறம் தான் நம்ம கியூவில் உருவாங்க. நம்மளை ஈக்யூ ரிலீஸ் பண்ணி போக முடியல. பொறுமையோடு இருந்தோம், நிதானமாக இருந்தோம், அவரவர் வேலையை அவரவர் பார்த்தோம். வேலைக்கு போனேன், தினமலரில் இருந்தேன், அவருடைய குழுமம் காலைக்கதில் இருந்தேன். வீட்டில் பொறுமையாக கேட்டாங்க, விசாரித்தாங்க, ரெண்டு பக்கமும் மாறி மாறி என்கொயரி நடந்தது. எந்த தப்பும் இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, ரொம்ப சரியாக இருக்கிறாங்க, வேலை பார்க்குறாங்க, கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க, அவ்வளோதான். காதலிப்பது குற்றம் என்று சொல்ல மாட்டேன். ஒரு காதலிக்கு உன்னுடைய சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு முளம் பூ வாங்கி கொடுக்க என்னைக்கு துப்பு வருதோ அன்னைக்கு யோசி காதலை பற்றின்னு சொல்லுவேன். பூ தானே வாங்கி கொடுத்துறேன், 28 ரூபா அப்படி சொல்லாத. பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் உனக்கு புரியவே புரியாது. என்னுடைய மனைவி சொன்னா 10,000 ரூபா சம்பளம் தான் நம்மளா கொடுத்து நடத்திடலாங்கன்னா, 10,000 ரூபா சம்பளம் தான் கொடுத்து நடத்திடலாங்கன்னா. அப்ப நான் ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன், 10,000த்தோட கம்மி. கல்யாணம் முடிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு, ஒரு 1.5 வருஷம் கழிச்சு நான் 10,000 ரூபா சம்பளத்துக்கு வந்தேன். அப்ப என் மனைவி சொன்னேன், பாத்தியா நீ கேட்ட மாதிரியே 10,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டே. அப்படின்னு நான் எப்போ 10,000 ரூபா கேட்டேன், நீ எப்போ 10,000 ரூபா கொண்டு வர அப்படின்னுச்சு. இப்போ டிமாண்ட் ஏறி போச்சு அப்படின்னுச்சு. பெண்களுடைய எதிர்பார்ப்புகள் அதிகம். ஒரு பட்டுப்புடவை விலை தெரியுமா உனக்கு? ஒரு பட்டுப்புடவை விலை தெரியுமா? உன்னுடைய 1 மாசம் சம்பளம் ஒரே புடவை காலி பண்ணிடுவான். வாங்கித்தர வேண்டாமா? வாங்கித்தராம உங்களை லவ் பண்ணுவாங்களா? இன்னைக்கு எல்லாம் அஜித்குமார் அப்படியே உங்க பின்னாடி வருவாங்களோ? முதல்ல உனக்கு வாழ்வதற்கு, வாழ வைப்பதற்கு வழி இருக்கான்னு பெண் பாபா. பெண்கள் மிக மிக ஆழமானவர்கள். ஆம்பளைங்க ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கானவங்க, படக்குன்னு உணச்சு போட்டுருவாங்க. எந்த பிள்ளைய பார்த்தா லவ் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை நல்லா இருக்கு, சீ போ, நீலாம் எனக்கு அண்ணன் மாதிரி, ஓகே, பக்கத்தில் அவள்கிட்ட லெட்டர் கொடுத்துருவான். அசர மாட்டான், உனக்கு லெட்டர் வேண்டாம், அங்கே கொடுத்துரு, எப்படிமா? ஆண்கள் ரொம்ப மேலோட்டமானவர்கள், படக்கு படக்குன்னு பறந்துருவான், பாஞ்சிருவான். பெண்கள் மிக ஆழமானவர்கள், ரொம்ப ஆழமானவங்க. அவருடைய இதயத்தை வெல்வதற்கான வழியில் நான் சொல்லித்தரேன். காலேஜில் வச்சு இந்த படத்தை நடத்திடுறேன். நீ ஒழுங்கா படிச்சு உன்னுடைய துறையில வேலைக்கு போய், ஒரு அரசு உத்தியோகம், ஒரு தனியார் உத்தியோகம், ஒரு சொந்த தொழில், கை நிறைய காசு, மனம் நிறைய நிம்மதி, உன்னுடைய அப்பா அம்மாவை நல்லா சந்தோஷமா நிம்மதியா வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா பொண்ணு கொடுக்க 100 பேர் ஓடி வருவாங்க. நீ பார்த்த அத்தனை அழகிகளோட பெரிய பெரிய அழகிகள் உனக்கு கியூல நிப்பாங்க. எப்ப? உன்னுடைய சொந்த காலில் நீ நிக்க பழகுனா. இந்த பெரிய விபரீதத்தை ஒரு 5 வருஷத்துல பாப்ப. நீ வேலை தேடிக்கிட்டு இருப்ப, இந்த பிள்ளைங்க பூரா கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்துருக்கும். கவர்மெண்ட் ஜாப்ல உட்காந்துருக்கிற பிள்ளைங்க வந்து வேலை இல்லாத பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாங்களா? சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்களா? ஒரு பெரிய போட்டி உருவாகி இருக்கிறது. 80 விழுக்காடு ஆண்களும் 20 விழுக்காடு பெண்களும் வேலைக்கு போயிட்டு இருந்த இடத்துல 50-50 வந்தாச்சு. இது அப்படியே மாறி 80 விழுக்காடு பெண்கள், 20 விழுக்காடு ஆண்கள் வரக்கூடிய நிலைமை இருக்கு. நான் இப்பயே சொல்லிடுறேன், பாத்துக்கோ தம்பி. வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. நீ நினைக்கிற மாதிரி டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தா கிடைச்சிடாது. வெறி பிடிச்ச மாதிரி உழைனா, சும்மா இல்லை, வெறி பிடிச்ச மாதிரி. படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. யாருக்காக படிக்க போற? நீ படிச்சுட்டு திரு துரைக்கு ஏதாவது நீ மெடல் வாங்கி தர போறியா? ஏன்னா உங்கள் காலேஜ் தானே படித்தேன்னு சொல்ல போறியா? அவர் இந்த பக்கம் போனால் நீ அந்த பக்கம் சுற்றி போயிட போற. உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய எதிர்காலத்திற்காக சிதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் 100 வரும். காலேஜ் லைஃப்பில் நண்பர்கள் கிடைப்பது மாதிரி மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அமைகிற மாதிரி அதிர்ஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. காலேஜ் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எதிரிகள் வேற யாரும் கிடையாது.
நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உலகத்திலே கிடையாதுறாள். 15 வருஷம் பேசாம இருந்தா கூட 16 வருஷம் பேசிடலாம். நீ வாழ்க்கையின் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகரும் போது பாப்ப தம்பி, காலேஜில் உன் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த ஒருத்தன், மாப்பிள்ள மச்சான் சொல்லிட்டு இருந்த ஒருத்தன், தன்னுடைய பொருளாதாரம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய தகுதி, தன்னுடைய வருமானம் உயர்ந்து விட்டால், ஓ முருகேசனா சாரி பார்க்கல, டக்குன்னு தாடி வச்சுட்டியா எனக்கு சரியா தெரியலப்பா அப்படின்னு போயிட்டே இருப்பான். அப்ப நீ ஏதோ மூன்றாம் பறை கமலஹாசன் மாதிரி உட்காந்துட்டு மாப்பிள மாப்பிள நம்மளாம் அன்னைக்கு மாப்பிள மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதான். உன்னுடைய தகுதியை நீ உயர்த்திக்கோ. அவர்த்தன் கேட்கிறான், மாப்பிள நீ அப்படியாடா சொல்லன்னு கேட்கிறான். அப்ப கூட நானும் அந்த இடத்து உயர்ந்துடும் சொல்லி சொல்ல மாட்டான். உன்னுடைய தகுதியை உயர்த்தாமல், உன்னுடைய திறமையை உயர்த்தாமல், உன்னுடைய பொருளாதாரத்தை உயர்த்தாமல், உன்னுடைய படிப்பை உயர்த்தாமல் எதுவுமே சாத்தியமாகாது. ஓசிக்கு எதுவுமே கிடைக்காது தம்பி, ஓசிக்கு எதுவுமே கிடைக்காது. நான் உன்னுடைய அப்பா அம்மாட்ட கேளேன், ஒரு வார்த்தை கேளேன். நம்ம எத்தனை பேருக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு 18-19 வயசு இருக்கா, எல்லாருக்கும் ஆவரேஜாக வச்சுக்கோ, 17-18 வயசு வச்சுக்கோ. எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிருக்க? உங்கள் அம்மாவுடைய வேலை சாப்பாடு போட வேண்டியது, உங்கள் அப்பாவுடைய வேலை நீ கேட்கும் போதெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது. உங்கள் அப்பா என்ன ஏடிஎம் மிஷினா? உங்க அம்மா சமையல்காரியா? அந்த ரெண்டையும் தாண்டி அவர்கள் என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகள் என்று தங்களுடைய கனவை உண்மையில் வைத்து சுமந்து தங்களுடைய எதிர்காலத்தை உண்மையில் வச்சிருக்கான். என் புள்ள காலேஜ் போறான், என் பொண்ணு படிக்கிறா, அவர்கள் படிக்காம இருப்பாங்க, அவர்களுக்கு டிகிரி படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. என் புள்ள படிக்கணுங்கிறக்கா தன்னுடைய வறுமையை வெளிக்காட்டாமல், ஒரு நாளைக்கு 4 சட்டை போடணுன்றியே, இந்த சுடிதார் நான் போட்டு போக மாட்டேன்றியே, உங்க அப்பா அம்மா என்னைக்காவது கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கா, கில்ட்டியா ஃபீல் பண்ணிருக்காங்களா? நீ சொல்லுவ, அப்பா சட்டை கழிஞ்சிருக்கு, சரி போனா போது விடுறி அப்படின்ட்டு போவார். தங்களுடைய வாழ்க்கை முன்னது என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் இனிமேல் என்னுடைய வாழ்க்கைன்னு காத்திருக்கோம். எத்தனை பேர் உன்னுடைய அப்பா அம்மாவை தனியா ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பார்த்திருக்க? எப்பேற்பட்ட தியாகி அவர்கள் எத்தனை பேர் யோசிச்சு பார்த்திருக்க? என்னைக்காவது யோசிச்சிருக்க அவனுடைய அப்பா அம்மா பத்தி ஒரு நாள் நன்றி சொல்லியிருக்கியா? பக்கத்து சீட்ல உட்காந்துருக்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா 100 தேங்க்ஸ் சொல்ற, உலகத்திலே உத்தம என் ஃப்ரெண்டு தான்ற, ஒத்த டீ, ஓசி டீ. உனக்காக உயிரையை கொடுத்து, உனக்காக வாழ்க்கையை கொடுத்து, உனக்காக சம்பாத்தியத்தை கொடுத்து, உனக்காக நேரத்தை கொடுத்து, தன்னுடைய எதிர்காலத்தை மொத்தமாக உண்மையு வைத்து நீ பொழைப்ப அப்படின்னு காத்திருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைகள் காப்பாற்றுவாங்கிற எண்ணம் இருக்குதா? என்ன தெரிஞ்சு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமா கலாச்சாரமும் நுகர்வு கலாச்சாரமும் போகிற போக்கு வந்து அவனை அவன் காப்பாற்றிக்கிறது பெரிய வித்தியா இருக்கும் பொழுது அப்பா அம்மாலாம் அவனு காப்பாற்றுவானே தோணலை. அத்தனையும் தெரிந்தும் இந்தியாவில் வேகமாக வளர்ந்து கொண்டிருப்பது அநாதை இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் தான். படிச்சு 4 காசு சம்பாதிச்சோன்னே முதல்ல தூக்கி எறிக்க வேண்டியது எது? வெட்கமும் மானமும் பெற்றோர்களும் முதல்ல தூக்கி எறிஞ்சான். அப்பா அம்மாட்ட சண்டை, எத்தனை பேர் வீட்டில் சண்டை போடுற, அப்பா அம்மா துச்சமா எத்தனை பேர் மதிக்கிற, வாய மூடி எனக்கு தெரியும் அப்படின்னு அம்மா அப்பா எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? சொன்னதில்லை ஒருத்தர் கூட. உங்க வீட்டுக்காரர் பேசாம இருக்க சொல்லு, அம்மாட்ட வந்து அப்பா பத்தி சொல்ல, உங்க வீட்டுக்காரர் அப்படின்னு சாப்பிடும் போது தட்டை தூக்கி போட்டு போல எவ்வளவு அவமானங்களை அவர் தாங்கி கொண்டிருப்பார்கள். நான் பெத்த புள்ள, இன்னைக்கு நீ வளர்ந்து பெரியாளா நிக்கிற, 5 வயசு வரைக்கும் உனக்கு என்ன தேவைன்னு சொல்ல தெரியாது. நீ அழுதுகிட்டு இருப்ப, நீ எதனால அழுகிறன்னு உங்க அம்மாக்கு தெரியும். எறும்பு கடிச்சு அழுகுதா, பசியில் அழுகுதா, பால் குடிக்க அழுகுதா, அண்ணே அடிச்சானா, அப்பா திட்டாரா, எதுக்கு அந்த குழந்தை குழந்தை அழுகுன்னு உன்னுடைய அழுகையை பார்த்து உன் கண்ணீரை பார்த்து கண்டுபிடிப்பவள் தாய். நீ நடக்க தெம்பில்லாம இருக்கும்போது, பேச துப்பில்லாம இருக்கும்போது உன்னை மாரலையும் தோல்லையும் வச்சு வச்சு ஏன் பிள்ளை ஏன் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருந்தா, இந்த அழகு குழந்தைக்கு திருஷ்டி பட்டு கண்ணில் கருப்பு வர கண்ணத்தில். அப்பங்க நாயாப்பையா உழைச்சிக்கிட்டு இருந்தா உனக்கா? எத்தனை பேர் பெற்றோரை நன்றியோடு பார்க்கிறீர்கள்? மனசுல கொஞ்சம் ஒரு என்ன வந்திருக்கா, எங்க அப்பான்னு என்ன வந்திருக்கா, என்னுடைய அம்மான் பெருமை வந்திருக்கா? நல்லா கேட்டு பாரு, கல்யாண வீடுகளில் உறவினர்கள் சந்திப்புகளில் உன்னுடைய தாய் தகப்பன் எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க, என் பையன் பிஏ படிக்கிறான், என் பையன் எம்ஏ படிக்கிறான், என் பையன் நர்சிங், என் பொண்ணு நர்சிங் படிக்கிறான், எவ்வளவு பெருமையா சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு இடத்துல எங்க அப்பா இன்னான்னு பெருமையா சொல்லியிருக்கியா? உங்க அப்பா போலீஸ்காரரா இருந்தா சொல்லுவேன்,
உங்கள் அப்பா எம்எல்ஏவாக இருந்தால் சொல்லுவேன், உங்கள் அப்பா அரசியல்வாதியாக ஒரு அதிரடி ஆளாக அடாவடி ஆளாக இருந்தால் சொல்லுவேன். ஒரு தகப்பனை தகப்பனாக ஏற்றுக்கொண்டு என் தகப்பன் மிகப்பெரிய தியாகி, எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுத்தவன் அப்படின்னு அந்த நன்றியோடு என்னைக்காவது அப்பா அம்மா பார்த்துருக்கோமா? என்னைக்கு நாம நம்முடைய பெற்றோர்களை மதிக்க தயாரா இல்லையோ நண்பர்களே, அன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை மதிக்காது. அந்த கதை நீ கேட்டிருப்ப, அப்பா அம்மாவுக்கு வந்து பழைய அலுமினிய தட்டில் வந்து சாப்பாடு போட்டாலாம் அம்மாக்காரி. அப்போ அவள் பிள்ளை சொன்னாலாம், அம்மா அந்த தட்டை பத்திரமா எடுத்து வை அப்படின்னா, ஏன் நாளைக்கு உனக்கு அதெல்லாம் சாப்பாடு போடணும் எடுத்து வை அப்படின்னாலாம். வினை விதைத்தவர்கள் விதை அறுப்பார்கள். பெற்றோர்களை புறக்கணிப்பது போன்ற பெரும் பாவம் உலகத்தில் கிடையாது. அவர்கள் அப்போ கூட அவனை சபிக்க மாட்டாங்க, அப்போ கூட அவனை சாப்பிட மாட்டாங்க. பையனுக்கு நல்லதாக இருந்தான், ஏதோ கெட்ட புத்தி, அவனுக்கு கெட்ட நேரம் சரியில்லை அப்படி ஆயிட்டான் அப்படின்னு அவங்க மன்னிப்பார்களே தவிர உன்னை யாரும் சபிக்க மாட்டாங்க. வெறும் பாசம், வெறும் அன்பு, அளப்பரிய அன்பு. பெற்றோர்களை மாறி பெரும் தெய்வங்கள் உண்டா தம்பி? மாதா பிதா அப்புறந்தாண்டா குரு, அப்புறந்தாண்டா தெய்வம். என்னுடைய தாயும் தகப்பன் தான் நான் கண்கண்ட தெய்வம்னா, அவர்களை முன்னிறுத்தாம இருந்தா, அவர்கள் காலில் விழாம இருந்தா, என்னைக்கா ஒருத்தங்க யாராவது ஒருத்தங்க நீங்க சொல்லுங்க, உங்களுடைய பெற்றோர்களோட காலில் விழுந்து கும்பிட்டுருக்கீங்களா? என்னைக்காவது அப்பா அம்மா காலில் விழுந்து யாராவது கை தூக்குங்க. இந்த மொத்த கூட்டத்தில் மூணு பொம்பளை பிள்ளைங்க, ஒரே ஒரு பையன். எத்தனை அரசியல் தலைவர்கள் காலில் விழுறோம், எத்தனை மாவட்ட தலைவர்கள் காலில் விழுறோம். உங்க அப்பா அம்மா காலில் விழுந்தா என்ன கெட்டுச்சு உனக்கு? அப்பா அம்மா காலில் டெய்லி ஒருவேளை விழுந்து பார், அறிவு வந்துடும், ஞானம் வந்துடும், நிதானம் வந்துடும், படிப்பு வந்துடும். பொய்யில் நண்பர்களே சத்தியம், அப்பா அம்மா காலில் டெய்லி ஒருவேளை எந்திரி, ஒருவேளை விழுந்து எந்திரி. அப்பா அம்மாவே கேட்பார், அண்ணே சந்தேகப்படுவான், தங்கச்சி கேலி பண்ணும், என்ன அண்ணனுக்கு ஏதோ ஞானம் வந்துருச்சு போல தெரியுது, திடீர்னு காலில் விழுகுது. அம்மாவே பயந்து போய் கேட்கும், என்னடா ஏதாவது காசு வேணுமா திடீர்னு விழுற? அப்பா தள்ளி போய் கேட்டே, காலை வாரி விட்டுறாரா அப்படிம்பார். எல்லாருக்கும் வியப்பாக இருக்கும். நாலு நாள் சேர்ந்தாப்புல விழு நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு குனிந்து நிமிர தெம்பு இருக்கக்கூடிய வரை, உன் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிற வரை அவர்கள் காலில் டெய்லி விழுந்தந்திரி. அதை போன்ற புண்ணியம், அதை போன்ற தவம் வேற எதுவும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நல்ல மனுஷன் ஆயிடுவேன், பேச்சில் நிதானம் வரும், பெரியவர்களை மதிக்க தோன்றும். யாரை பார்த்தாலும் காதலியாக தோறாது, சில பேரை பார்த்தா தங்கச்சி அக்காவும் தோணும். நிறைய நிதானம் வரும், நல்ல படிப்பு வரும், உத்தரவாதம். ஒரு மாதம் செஞ்சுப்பார். நான் காயகல்ப லேகியம், சிட்டுக்குருவி லேகியம் மாதிரிலாம் சொல்லலை, நடைமுறை உண்மை, எளிதான உண்மை சொல்கிறேன். ஒரு மாதம் உங்கள் அப்பா அம்மா காலில் டெய்லி விழுந்துப்பார், இடைவிடாமல் விழுந்துப்பார், கேலி பண்ணிட்டே விழு தப்பு இல்லை, விழுந்து பார், உனக்கு தெரியும். அந்த ஆசீர்வாதத்துடைய பவர் இருக்கு பார்த்தியா, அந்த அன்புடைய சக்தி இருக்கு பார்த்தியா, உன் அப்படியே ஒரு கவசம் மாதிரி வந்து காப்பாற்றும். எது உங்களை முன்னாடி காப்பாற்று நினைக்கிற? ஹெல்மெட் போடாமல் போகிற, சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சிடுற, ஏதாவது ஒரு கணக்கில் பார்ட்டி வைக்க ஆரம்பிச்சிடுற, இது கூட பல இல்லைன்னு நிறுத்த மாப்பிள்ள, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தடவை தான் தப்பு இல்லைன்ற, சினிமா பார்த்து 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 சீரழிகிற, இது அத்தனையும் தாண்டி உன்னை எது காப்பாற்ற நினைக்கிற? உன்னுடைய பெற்றோர்களுடைய அன்பும் ஆசீர்வாதம். இந்த வயசில் இந்த வாய்ப்பில் நீ சில விஷயங்களை தவற விட்டன்னு வச்சுக்கோ, ஒருபோதும் திரும்ப கிடைக்காது. என்னால் நிறைய ஜோக் அடிக்க முடியும், நான் விழுந்து விழுந்து சிரிக்க வைக்க பேசுவேன், நான் இயல்புல ஒரு ஜாலியான ஒரு ஆள். ஆனால் என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நான் எப்பயுமே கவலைப்படுறேன். இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்லாம விட்டால் அடுத்து எப்போ சொல்ல முடியுமோ, அடுத்து யார் சொல்லுவாங்களோ தெரியாதுன்னு கவலைப்படுறேன். இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன், கெடுப்பாறிலானும் கெடும் அப்படின்னு வள்ளுவம் சொல்கிறான். நல்லது சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அவனை கெடுக்கிறதுக்கு யார் வேண்டாம், தானே கெட்டு போவான்றான். திருப்பி சொல்லு, நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு அவனை ஒருத்தன் வந்து கெடுக்க வேண்டியதில்ல, தானே கெட்டு போவான். நிறைய விஷயங்கள் இந்த காலத்தில் கசக்கும், இதெல்லாமே கசப்பு மருந்துன்னு நினச்சிக்கும். நீ போக வேண்டிய தூரம் அதிகம், நீ செய்ய வேண்டிய வேலைகள் அதிகம். தயவு செய்து படி. இந்த வயசில் உன்ட்ட வீட்டில் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, நீங்கள் யாரும் சம்பாதிச்சு போட்டு வீட்டில் சாப்பிடணுங்கிற நிலைமை கிடையாது. நீ படி, உனக்கு ஒரு வேலை தான் கொடுக்கப்பட்டிருக்கு, தயவு செய்து படி, நல்ல படி.
உன்னுடைய வகுப்புல ஆகச்சிறந்த மாணவன் மாணவி நீதான் என்று படி, சாதிப்பதற்காக படி, சவால் விடுவதற்காக படி. தயவு செய்து உன்னுடைய பேராசிரியர் பெருமக்கள்கிட்ட போய் கிளாஸ்ல போய் சொல்லு, சார் நான் இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன் சார். சொல்லு, கேலி பேசுவார், டேய் நீ முதல்ல பாஸ் பண்ற அப்புறம் ஃபர்ஸ்ட் வாங்கலாம்னு சொல்லுவார். அப்படி அவமானம் தாங்கி விழுவாங்க. உலகத்திலேயே வெற்றி பெறுவதற்கான எளிமையான வழி சொல்லட்டுமா? வெற்றி பெறுவதற்கு எளிமையான வழி சொல்லட்டுமா? முடிந்தவரை அவமானம் தாங்கு. எங்கெங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன்னுடைய பிரதாபத்தை சொல்லு. நான் ஃபர்ஸ்ட் வாங்க போறேன், ஃபர்ஸ்ட் வாங்க போறேன், ஃபர்ஸ்ட் வாங்க போறேன், 1,00,000 சம்பாதிக்க போறேன், 1,00,000 சம்பாதிக்க போறேன், எல்லார்ட்டையும் சொல்லு. எல்லாரும் கேலி பேசுவார்கள். உன்னுடைய நண்பன், உன்னுடைய எதிரி, சுற்றம், வீடு, உறவு, பெற்றோர், மற்றொரு அத்தனை கேலி பேசுவாங்க. அந்த கேலியை பூரா உள்வாங்க, இந்த கேலியை பூரா உள்வாங்க. இந்த அவமானத்தை தக்கவை. இவர்கள் அத்தனை பேர் முகத்திலும் என்னுடைய புன்னகையை பதிலாக கொடுப்பேன்னு தீர்மானி மார்க் வாங்கி காட்டு. நீ ஜெய், நீ வெற்றி பெறவில்லை என்றால் வாழ்க்கை 10 முறை கிடையாது, வாழ்க்கை 1 முறை. நீ வெற்றி பெறவில்லை என்றால் வயதான காலத்தில் உனக்கு வேதனை வாட்டும், சொல்ல முடியாது, மெல்ல முடியாது. இது ஒரு பொற்காலம். இத மாதிரி ஒரு எனர்ஜி லெவல், இத மாதிரி ஒரு உற்சாகம், ராத்திரி பண்ண கால 6 மணி ராத்திரி 12 மணி வரைக்கும் இவ்வளவு எனர்ஜி வேற எந்த வயசுலயும் சாத்தியம் இல்ல. உலகின் மிக இளமையான நாடு இந்தியா, உலகின் மிக இளமையான நாடு இந்தியா. இளமையின் உச்சத்தில் நீங்கள் அத்தனை பேரும். இதை விட கொடுப்பன தொழில்நுட்பத்துடைய புரட்சிகரமான காலம், எல்லாமே விரல் நுனியில. அவ்வளவு நாலேஜ், அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு வாய்ப்பு, இதையெல்லாம் என்ன செய்ய போறன்னு முடிவு பண்ணிக்க. இறைவன் துணை நிற்கட்டும். நன்றி, வணக்கம்.